ஸோ வணக்கம் நண்பா. இன்றைக்கி வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி இருக்க ஒரு வேஸ்ட்டு வாட்டர் கேனை வச்சு நம்ம எப்படி வந்து ஒரு ஃபிஷ் டேங்க் செய்ய போகிறதுன்றதை பற்றி பார்க்க போகிறோம். இன்றைக்கி வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனலை லைக் பண்ணிவிட்டு பார்க்கலன்னா லைக் பண்ணிக்கோங்க. நம்ம சேனல்லையும் அப்புறம் சப்ஸ்கிரைப் பண்ணி நமக்கும் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள். ஸோ இந்த வேஸ்ட்டாக வீணாக போன இந்த கேனை வச்சு தான் நம்ம இப்போ ஃபிஷ் டேங்க் செய்ய போகிறோம். இது வந்து பார்த்தீங்கனாலே தெரிய ரொம்ப அழுக்காக இருக்குது, அதனால் வந்துட்டு நம்ம இந்த டேங்கை இப்போ க்ளீன் பண்ணிடுவோம். ஸோ வாங்க கேஸ், இப்போ க்ளீன் பண்ணலாம் டேங்கை. ஸோ ஓகே நண்பா, இப்போ வந்து நம்மளோட அந்த கேனை நம்ம இப்போ க்ளீன் பண்ணியாச்சு. இப்போ நம்ம இந்த கேனை வந்து நம்ம கரெக்டாக எந்த ஷேப்பில் கட் பண்ணணுமோ அந்த ஷேப்பில் இப்போ நம்ம இதை கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ அதோட நான் கட் பண்ணுறதுக்காகவே நான் அதோட மார்க்கிங்ஸ்லாம் கொடுத்துருக்கேன். இதுதான் வந்துட்டு அதோட மார்க்கிங். இதோ இங்கே அந்த ப்ரௌன் ஸ்கெட்சில் போட்டிருக்கேன். உங்களுக்கு சரியே தெரியலனா வந்து இப்போ நான் வந்து இது கீழே டிஸ்கிரிப்ஷனில் அதோட அந்த இதையும் கொடுக்குறேன், அந்த ஒரு இமேஜை அதை பார்த்துக்கோங்க. ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம வந்துட்டு இந்த ரெண்டுத்தையும் வந்து பீஸ் இது கட் பண்ணியாச்சு. இப்போ கட் பண்ணி முடித்தோடனே நம்மளோட இந்த ரெண்டு பீஸையும் வந்து தூர போட்டுடலான்னு மட்டும் போட்டுறாதீங்க. இது வேறு எதுக்காவது ப்ராஜெக்ட்டுக்கு நமக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும், அதனால் இதை வச்சுக்கோங்க ஏதாவது இடத்துல. ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம இந்த இதை ஈஸியாக வெட்டி முடிச்சாச்சு. ஆனால் வெட்டும் போது பார்த்து வெட்டுங்க, இங்கே இதில் ஓரத்தில் இருக்க அந்த பிசுறு இல்லைன்னா அந்த கத்தி வந்து கை கிழிச்சிரும். ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம இந்த இதை வெட்டியாச்சு. இப்போ நம்ம அந்த ஃபிஷ் டேங்கோட செட்டப் மட்டும் நம்ம பண்ண போதும். ஸோ இன்னொன்று சொல்ல மாதிரிட்டு, ஃபிஷ் டேங்க் செட்டப் பண்ணுற மாதிரி இந்த ஓரம் இருக்குல்ல, நம்ம வெட்டின ஓரத்துலலாம் வந்து சாண்ட் பேப்பர் வச்சு தேய்ச்சிக்கலாம். ஏன்னு கேட்டிங்கன்னா, எனக்கே வந்து நான் இதை சரி அப்படியே விட்டுருவோன்னு பார்த்ததுனால எனக்கு அந்த கார்னர்ஸ்லலாம் போய் கீச்சி எனக்கு கையில் ரத்தமே வந்துருச்சு. அதனால் ரொம்ப அந்த பிசுறுலாம் வந்து சாண்ட் பேப்பரால் நம்ம எடுத்துக்கலாம். ஸோ ஓகே நண்பா, இப்போ வந்து நான் வந்து ஒரே ஒரு இதை ஸ்க்ராட்ச் பண்ணது மட்டும்தான் எடுத்தேன், மீதி எல்லாத்தையும் நான் கரெக்டாக இது பண்ணிக்கிட்டேன், அதனால் இப்போ கொஞ்சம் ஸ்மூத்தாக இருக்குது. சரி, இதில் இப்போ தண்ணி ஊற்றிட்டு அக்வா பிளான்ஸ்லாம் போட்டுடலாம். ஸோ ஓகே நண்பா, இதுதான் நம்மளோட கேன் வாட்டர் ஃபிஷ் டேங்க் செட்டப். இதுக்குள்ளே நான் வந்து தண்ணி ஃபில் பண்ணி டக்வீட் பிளான்ஸ்லாம் போட்டுக்கிட்டேன். டக்வீட் எங்கே எனக்கு கிடச்சதுன்னு கேட்டிங்கன்னா, எனக்கு எங்கள் வீட்டில் பக்கத்தில் இருந்த ஒரு ஏரியாலேருந்து என்னோடய டக்வீட் எடுத்துக்கிட்டேன். ஸோ இதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா, நான் என்ன மீனோட போகிறேன்னா பலூன் மாலி, ஒரு பலூன் மாலியும் ரெண்டு மேல் மாலியும் விட போகிறேன். ஸோ ஓகே, இதை வந்து டெம்பரேச்சர் கரெக்டாக செட் ஆகிறதுக்காண்டி நான் வந்து இதை அப்படியே அந்த தண்ணிக்குள்ளே வச்சுக்கிறேன். அப்போ தான் கொஞ்சம் டெம்பரேச்சர் செட் ஆகும், பிரிக்காமல் அப்படியே அந்த பையோடு வச்சுக்கிறேன். ஸோ ஓகே நண்பா, இப்போ நம்ம வந்து அந்த இதை வச்சுட்டோம். இப்போ ஒரு 10 to 15 minutes அல்லது ஒரு 10 minutes வரைக்கும் நம்ம அப்படியே நம்ம இந்த டெம்பரேச்சர் இதாகிற வரைக்கும் வச்சுக்கலாம், அப்புறம் நம்ம இது பண்ணி விடுவோம். ஸோ ஓகே, இப்போ நம்ம வந்து இந்த இதை எடுத்து பிரித்து விட்டுருவோம். ஓகே, இப்போ நம்ம வந்து பிரிச்சிட்டாச்சு, அவ்வளவுதான். இப்போ வந்து நம்ம இந்த இதை எடுத்து அப்படியே இந்த ரப்பர் பேண்டு மட்டும் வந்து லூஸ் பண்ணி விட்டு இதை வந்து நம்ம ஃப்ரீயாக உள்ளே விட்டுருவோம். ஸோ பார்த்தீங்கன்னா, டக்வீட் இந்த பிளாஸ்டிக் கவரில் ஒட்டிக்கிச்சு. சரி பரவாயில்ல, அப்படியே நம்ம விட்டுருவோம் இப்போ. ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம மாலி ஃபிஷ் எல்லாம் விட்டாச்சு, உங்களுக்கே அது போகிறது தெரியும், பார்த்துக்கோங்க. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம வெற்றிகரமாக நம்மளோட ஒரு ரீசைக்கிளிங் மூலியமாக ஒரு ஃபிஷ் டேங்க் நம்ம சூப்பராக செஞ்சிட்டோம். இந்த கேன் நகண்டக்கூடாதுன்றதுக்காண்டி வந்து நான் வந்து ரெண்டு ஸ்டிக்ஸை அந்த இந்த சைடும் அந்த சைடும் நான் வச்சுக்கிட்டேன். ஸோ நம்மளோட ஃபிஷ் டேங்க் செட்டப் ரெடி நண்பா, கேன் வாட்டர் ஃபிஷ் டேங்க் செட்டப். ஸோ ஓகே பாய் கைஸ், இன்னும் ஒரு புதிய வீடியோவில் சந்திக்கிறேன்.